மரங்களும் செடி கொடி ஆடு மாடும் என்னோட பெண்மையான அந்த மிளிர்ற நடையையும் என்னோட சுதந்திரத்தையும் பார்த்த ஒரே ஒரு சாட்சிகள் அவன் மட்டும்தான், அவங்க மட்டும்தான். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கத்தால காட்டு பக்கம் போகாத, சுடுகாடு பேய் இருக்கு அப்படின்னு. நான் அங்கே தான் முழுக்க இருப்பேன், ஏன்னா அங்கே தான் யாரும் என்னை கண்டிக்க மாட்டாங்க. என்னோட பேர் நேஹா. என்னுடைய ஊர் வந்து திருவாரூர். திருவாரூரில் தியானபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பம் தான் எங்களுடையது. நான் அதில் அஞ்சாவதாக ஒரு பையனாக பிறக்கிறேன் அப்படின்னா, நாலு பொண்ணுக்கு அடுத்து ஒரு பையனாக பிறக்கிறேன் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தவமாக தவம் இருந்து எங்களுக்கு ஒரு பையன் வேணும் இந்த வம்சம் வளர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஆண் குழந்தையாக பிறந்தேன் நான். இப்போ வந்து என்னோட ஊருக்கே நான் இப்படி இருக்கேன்னு தெரியும். அப்பா இறந்ததுக்கு கூட என்னை வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அம்மா மட்டும் என்கிட்ட ஃபோன்லேயே பேசுவாங்க. அம்மா என்ன ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம். ஆனால் வந்து அம்மா வந்து நான் சபையில் நின்னா எங்கே என்ன நிறைய கேள்வி கேட்டு எல்லாரும் அவமானப்படுத்திடுவாங்களோன்ற பயம் இருக்குது. அதே மாதிரி அக்காங்களுக்கும் இன்னும் என்னை பற்றி பெரிய ஒரு புரிதல் இல்லாதனால அவங்க யாரும் வேண்டாம், என்ன அந்த குடும்பத்துக்கு திருப்பி தெரியப்படுத்த வேண்டாம் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கு. அம்மா வந்து ஒரு நாள் இங்க பாக்க வந்தாங்கல்ல, அப்ப அங்க பார்த்து என்ன பார்த்தோம் என்ன பண்ணாங்க? அப்பா உடம்பு சரியாம போயிருந்தப்போ ஃபினான்ஷியலா நிறைய வீட்டை டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பா வாங்கின கடனை நான் அடைச்சேன். அப்பா வந்து வீட்டின் பேரில் அடகு வச்சுட்டு அந்த காசை வாங்கி செலவு பண்ணிட்டாரு. அந்த வீட்டை மீட்டு கொடுத்தேன் என்னோட காசு போட்டு. அப்போ அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம பிள்ளையை போய் பார்க்கலாம் என்னவா இருந்தாலும் அப்படின்னு. அம்மாவுக்கு பஸ் எல்லாம் புக் பண்ணி அம்மாவை வர வச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்ற பிறகு எங்கள் அம்மா எதுவுமே செய்யலை. ஆனால் அவங்க கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது, அவங்களும் அதை தொடச்சிட்டே இருக்காங்க. அம்மா வந்து ரகசியமாக சொல்கிறாங்க அப்பாட்ட, இப்படி தான் இருக்கான், நான் கூட ஒழுங்காக இருப்பான், பிள்ளையாக இருப்பான்னு தான் நான் நினச்சேன், அப்படிலாம் இல்லை இவன் மாறிட்டான் அப்படின்னு அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அம்மாவுக்கு வந்து கோயில் குளம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக நாங்கள் எல்லோரும் புடவை கட்டிகிட்டு போகும்போது, நீ புடவை கட்டுற ஆனால் வந்து தொப்புளு கீழே என்ன பண்ணி புடவை கட்டக்கூடாது, தொப்புளுக்கு மேலே புடவை கட்டணும் அப்படின்னாங்க. நான் இப்படியே பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்து பேசும்போது. அடுத்தது வந்து நேஹாவோட கல்யாணம் தான்மா, நீங்கள் கண்டிப்பாக வரணும், நேஹாவுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதெல்லாம் பண்ணிட போகிற உன் வாழ்க்கையில் நீ காலம் ஃபூரா அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னாங்க எங்கள் அம்மா. என் லைஃப்லேயே அம்மா வந்து வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு இருந்த நாட்கள் வந்து அது மட்டும்தான். நிறைய ப்ரொஃபஷன் கிராஸ் பண்ணியிருக்கேன். மாடலாக இருந்திருக்கேன், மென்டல் ஹெல்த் கவுன்சிலராக இருந்திருக்கேன், சாவுக்கு டான்ஸ் ஆட போயிருக்கேன், அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி அங்கே ஆட போயிருக்கேன், திருநங்கையோட கடை வசூலுக்கு போயிருக்கேன், அப்புறம் டிடி கடை அப்படின்னு சொல்லுவாங்க எங்களோட இதில். என்ன அப்படின்னா, இந்த பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்க, அவங்கக்கிட்டலாம் போய் காசு கிட்ட 2 ரூபாய்க்கு 10 ரூபாய் தருவாங்க. ரொம்ப நல்ல மனசுங்க, நல்லா இருக்கட்டும். இவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்தையுமே கடந்து தான் வந்து அந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளாரையும் அந்த விஜே ஃபீல்டுக்குள்ளாரையும் ஒரு திருநங்கையை நல்ல இருக்க முடிஞ்சது. மலையாள அரசுகிட்டேருந்து ஒரு விருது வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. பெரிய கனவு எனக்கு, சத்தியமாக அது எனக்கு நடக்கும், என்னை வந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுங்கிற ஒரு ஐடியா கிடையாது. அந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணுற டேட்டு கூட எனக்கு தெரியாது. டைரக்டர் அபிஜித்துக்கு தான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லணும். சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து கள்ளிக்காட்டில் சுற்றிட்டு இருந்த கருவாச்சி வந்து ஒரு படத்தில் ஹீரோனா நடிச்சுட்டு, அது திருநங்கையும் ஒரு மெயின் ரோலில் நடிக்கிறதுங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி பிரேக்கர். ஏன்னா தமிழில் யாரும் அதை இன்னும் பண்ணல. அபிஜித் சேட்டா கால் பண்ணிவிட்டு, நினைக்கு ஸ்டேட் அவார்டு கிட்டி அப்படின்னு. ஆ சேட்டா, எனக்கு ஒன்றும் புரியல சேட்டா அப்படின்னோடனே, நினைக்கு ஸ்டேட் அவார்டு கிட்டி போல எனக்கு தோணின்னு யார்கிட்டும் பறையண்டா, பின்ன நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. எனக்கு நான் ஃபோனை வச்சுட்டு உட்கார, ஸ்டேட் அவார்டா நமக்கா, இவங்க எப்போ அப்ளை பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, எனக்கு எந்த இதுவுமே புரியல. அப்புறம் க்ரூவிலேருந்து ஒவ்வொரு மெம்பர்ஸாக கால் பண்ணி அந்த வீடியோ அமிச்சு அதை வந்து சொன்ன ஒன்று தான் ஐ வாஸ் ரியலைஸ். சின்ன வயசுலேருந்து எனக்கு கலைனா ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது, நடிப்பு, நாடகம் அப்படின்னு. அப்போ வந்து நான் சினிமாவில் டிவியில் வந்து பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் வந்து எப்படி பண்ணுறாலோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா நான் புடவை கட்டி அதை பண்ணி பார்ப்பேன். அப்போ நான் கிராமத்தில் வளர்ந்தபடி அந்த வயல்காட்டுக்கெல்லாம் போயிடுவேன். அங்கே வந்து அந்த மரங்களும் செடி கொடி ஆடு மாடும் என்னோட பெண்மையான அந்த மிளிர்ற நடையையும் என்னோட சுதந்திரத்தையும் பார்த்த ஒரே ஒரு சாட்சிகள் அவங்க மட்டும்தான். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க அந்த கத்தால காட்டு பக்கம் போகாத, சுடுகாடு பேய் இருக்குது அப்படின்னு. அங்கே தான் முழுக்க இருப்பேன், ஏன்னா அங்கே தான் யாரும் என்னை கண்டிக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு மொட்டை தலையாக தான் இருக்கும், தலைமுடியெல்லாம் இருக்காது. ஆனால் நான் கற்பனை பண்ணிப்பேன், எனக்கு நிறைய முடி இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டு நான் பாவாடை தண்ணி போட்டிருக்க மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி உட்காந்துட்டு அந்த பாட்டை பாடிட்டு இயற்கையோட ரசிச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்துலேயும் இருப்பேன்.
மேபி நடிப்புங்கிறதும் அந்த இதுலேருந்தும் நான் அப்படி ஈர்க்கப்பட்டிருக்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து வாழ்த்து வரும்போது எனக்கு அதை படிக்கும் போது உண்மையிலே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா அதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து நேஹாவோட வீட்டை விட்டு ஓடி வந்து கடின உழைப்பால் அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு, அவங்களோட வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும்போது என்னது நம்ம வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா அப்படின்னு எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மேபி இட்ஸ் அ ட்ரூ வேர்ட். என்னென்னா இனிமேல் தமிழ் இயக்குநர்கள் வந்து அந்த இன்க்ளூசிவிட்டியை கொண்டு வரணும், அவங்களுக்கும் கௌரவமான ரெஸ்பெக்டட் ரோல் கொடுக்கணுங்கிறதையும் இன்க்ளூஸ் சொல்லும்போது இல்லை, இதுதான் என்னோட ரொம்ப நாள் கோரிக்கை, இதுதான் என்னோட ரொம்ப நாள் வந்து வேண்டுதல் டு த தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு அங்கீகாரமாக ஒரு லெட்டராக நம்மளுக்கு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப அது ஹாப்பி. ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவங்க தான் இல்லை இருக்காங்க முன்னாடி இருக்கு, இப்போ மாறியிருக்கா? மாறின மாதிரி ஒரு பிம்பம் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மக்கள் இன்னமும் வந்து சொல்கிறாங்க நாங்கள் திருநங்கைகளை ஏற்றுக்கிறோம், அவங்களோட ப்ரொனவுன்ஸை மதிக்கிறோம் அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கணுமே, நான் ஏன் சந்தோஷமாக இல்லை, இல்லை என்னோடய மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், ஏன் அவங்களாம் இன்னும் சிக்னலில் பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க, இல்லை நைட்டில் பாலியல் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக் இங்கே தப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ யாருக்கு வலிக்குதோ அவங்க வந்து நான் எனக்கு மாறிடுச்சு என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அது ரியல் மாற்றம். இப்போ இந்த சிக்னலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் யாராக இருக்கும்? நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது வந்து கிண்டல் பண்ண பசங்க ஸ்கூல் போக முடியாமல் அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்த பசங்க தான் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ தூரம் அவங்கள அப்யூஸ் பண்ணிவிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பின்ன கலெக்டராகவோ பின்ன வக்கீலாவோ டாக்டராகவோ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்த பாதை அப்படின்னு நான் சொல்லும்போது இதில் எத்தனை வாட்டி நான் மற்ற மக்களால் உணர்வுகளால் கொலை செய்யப்பட்டேன், எத்தனை வாட்டி என் உணர்வுகளை நானே தற்கொலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். டிரான்ஸ்வுமனை பற்றி பேசுகிறோம், இன்னும் நம்ம திருநம்பிகளை பற்றி பேசவே ஆரம்பிக்கல. அவங்களோட போராட்டமும் வலியும் இன்னும் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு திருநம்பிகளை திருநங்கைகளை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க உங்கள் ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, ரூடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பல காரணங்கள் இருக்குது. இந்த சொசைட்டியோட பயங்கரமான அப்ரேஷன் தான் அவங்கள அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கு. முன்னாடி வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆரம்பித்த அதே கேலி கிண்டல் எல்லாமே வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நடக்குது. இன்னும் எங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேறீங்க, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்ரூமை காரணம் காட்டி ஒரு வேலை மறுக்கப்படுதா? ஆனால் எங்களுக்கு மறுக்கப்படுது. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் ஒரு விஜே தொகுப்பல். நீங்கள் என்னோடய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரி பண்ணது எனக்கு ஏதாவது திறமை குறைவாக இருந்தால் நீங்கள் திறமையை வளர்த்துட்டு பின்னாடி வந்து கேளுங்க நேஹான்னு என்கிட்ட சொல்லலாம். ஆனால் எனக்கும் அந்த திறமை இருக்கும்போது எனக்கு இன்னும் வேலை வாய்ப்புங்கிறது வந்து இங்கே பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனக்கு ஒரு கதாபாத்திரம் இங்கே கிடைக்கிறதுல அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் இதோடு நாங்கள் செத்து போயிடுவோமோங்கிற பயம் எங்களுக்கு இருக்குது. உங்களோட குறிக்கோள் என்ன நேகா? திருநங்கை தோழிகள் நிறைய பேரோட தற்கொலையிலிருந்து எனக்கு ஒரு ஆசை தோணுது. எனக்கும் நிறைய தற்கொலை எண்ணங்கள் வந்து வந்து போகும். நிறைய நாளை வந்து ரொம்ப ஹார்டாக நான் அதை வந்து உட்கார வச்சு பிடிச்சிட்டு நான் ரொம்ப நடுங்கின இரவுகள் வந்து நிறைய உண்டு. என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு இரவை வந்து நான் கடந்தே ஆகணும், ஏன் அப்படின்னா இது எனக்கான போராட்டம் கிடையாது, இது எனக்கான வழி கிடையாது, ஏன் மூலமாக என்னோட சமூகத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், இது என்னோடய அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை பார்க்குறவங்களா இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ இப்படி ஆகிட்ட நாசமாயிடுவேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ சந்தோஷமாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் இவ்வளோ போராடுறேன். அப்போ நான் இந்த உலகத்துக்கு எண்ட் ஆஃப் த டே என்னோடய வாழ்க்கையை தூக்கி நான் காமிக்கும் போது இதுவும் இயற்கை தான், இவங்களுக்கும் தே டிசர்வ் அ குட் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு இந்த உலகம் புரிஞ்சுக்குமோ, அந்த இதுக்கு நான் ஒரு இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை.